வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம ஒவ்வொருவர் வீட்டிலும் பூஜை அறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பூஜை அறை அப்படின்னு தனியில் இல்லைனாலும் கூட ஒரு சின்ன ஷெல்ஃபிலையாவது சுவாமி படங்களை வைத்து நம்ம அதுக்கு பூஜை செய்வோம். அப்படி பூஜை அறையில் இந்த 9 தவறை மட்டும் செய்யாமல் இருந்தோம்னா பண கஷ்டம், கடன், தொல்லை இதிலிருந்து வருவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலக்கு விற்று சந்தோஷமாக வாழலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த 9 தவறுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஒவ்வொருவருடைய பூஜை அறையும் ஒவ்வொரு தனி அம்சங்களை கொண்டிருந்ததாக தான் இருக்கும். நம்ம வணங்கும் தெய்வங்கள் எப்போதுமே நமக்கு துணையாக இருப்பதை நம்ம உணர வேண்டும். நம்பிக்கையாக அதை இருக்கணும். பூஜை அறையில் பார்த்தோன்னா தெய்வ படங்களை விட நம்ம வைத்திருக்கும் தெய்வீக பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே மதிப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பூஜைக்காக நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே உலோகத்தால் செய்யப்பட்டவையாக தான் அது இருக்கணும். சில பேர் பீங்கான் பொருட்களில் பீங்கான் அந்த இதால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வீட்டில் வச்சு அதை பூஜை செய்வாங்க. கண்டிப்பாக அதை தவிர்த்து விட வேண்டும். அந்த விக்கிரகத்தை, பீங்கானால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை நம்ம வீட்டில் வைத்து பிரார்த்தனை செய்வதால் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா பூஜை அறையிலே முகம் பார்க்கும் கண்ணாடி இருப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயமாக பூஜை அறையில் ஒரு கண்ணாடி இருக்கணும். சிறிய அளவிலான ஒரு கண்ணாடி இருக்கணும். ஆனால் அந்த கண்ணாடியை பூஜை அறையில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். அதை தேவையில்லாமல் எல்லாருமே, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை எடுத்து முகம் பார்ப்பதற்கு பயன்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். தெய்வ படங்களுக்கு இணையாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை பூஜை அறையில் வைத்துவிட்டு அதுக்கு தினமுமே பூஜை புலஸ்காரங்கள், தீப தூப ஆராதனை காட்டுவது ரொம்பவே சிறப்பு. அடுத்த வகையாக பார்த்தோன்னா பூஜை அறை அப்படிங்கிறது எப்பவுமே பளிச்சென்று வெளிச்சமாக தான் வைத்திருக்க வேண்டும். பூஜை அறையாக இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தா கூட இருள் சூழ்ந்த நிலையில் எப்பொழுதுமே அந்த ஸ்டாண்டு இருக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதற்காகத்தான் பூஜை அறையில் மின்சார விளக்கு ஒளிர விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் பார்த்தோன்னா அடுக்கடுக்கான ஸ்டாண்டுகளில் சாமி படங்களை வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது மேல் தள பகுதியில் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கும். இப்படி இருப்பது கூட வீட்டில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எவ்வளோ ஸ்டாண்டு வச்சு நம்ம பூஜை அறை வைத்திருந்தாலும் எல்லா ஸ்டாண்டிலையுமே போதுமான வெளிச்சம் வருவா அப்படின்னு பார்த்து அந்த பூஜை அறையை நம்ம செட் பண்ணணும். அது மட்டுமல்ல, பூஜை அறையில் பார்த்தோன்னா தெய்வ படம் முழுவதுமே மேலிருந்து கீழாக வெளிச்சம் பழுபடியான சூழ்நிலையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பாதி இறைவன் வெளிச்சத்திலையும் பாதி இறைவன் இருளிலும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் அதே போலத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிச்சம் வருவதற்கு வழி இல்லாத இடங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மின்சார விளக்கை ஒளிர விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாம் இதிலிருந்து நீங்கி துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையாமல் தடுக்கும் இந்த வெளிச்சம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. எனவே பூஜை அறையை எப்போதுமே வெளிச்சமாக வைத்திருக்க பழகலாம். தினமுமே பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம், அது கல்கண்டோ பாலோ ஏதாவது ஒன்று வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. எதுவுமே வைத்து வழிபடாமல் வெறுமன தீபத்தை மட்டும் ஏற்றி விடாமல் இருப்பது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தவறுகளை நாம் செய்யாமல், நம் பூஜை அறையில் இந்த தவறுகளை செய்யாமல் பூஜை செய்யலாம். நிறைவான வாழ்வை இறைவனின் ஆசிர்வாதத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.